வணக்கம் மகளே. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை அவங்க தாயார் வந்து வேலைக்கு போன பிறகு 10க்கும் அதிகமான நபர்கள் அந்த சிறுமியை 6 மாதங்களுக்கும் அதிகமாகவே அந்த குழந்தைக்கு வந்து மயக்க மருந்து இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்து வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவு வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. குற்றவாளிக்கு வந்து அதிகபட்ச தண்டனையாக உடனே கொடுக்காம அதுவும் காலதாமதம் பண்ணி தான் வந்து அதை கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட இந்த நிலைமையில வந்து மீண்டும் அதே போல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற முழு பின்னணியை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ராசிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த சகோதரிகளான 2 சிறுமிகளை மிரட்டி 6 மாத காலமாக பலாத்காரம் செய்த 7 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த அணைப்பாளையம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அவரது மனைவி ஜவ்வரிசி ஆலையில் பணிபுரிந்தும் வருகிறார். இவர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது மகளும் 7ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது மகளும் உள்ளனர். குடும்ப வறுமையால் சிறுமிகளின் தாய் பகல் மற்றும் இரவில் வேலைக்கும் சென்றுள்ளார். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் தாய் வேலைக்கு சென்ற நிலையில் மதியம் திடீரென சிறுமிகளின் அலறல் சத்தமும் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் சென்றபோது அதே பகுதியை சேர்ந்த முத்துசாமி வயது 75 என்பவர் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்துக்கு தெரிவித்தனர். மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரியான ரஞ்சித பிரியா அவருடைய புகாரின்படி ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் மேற்கொண்ட விசாரணையில்தான் அந்த சிறுமிகளை முதியவரான முத்துசாமி மட்டுமல்லாமல் அதே பகுதியை சேர்ந்த வேறு சிலரும் பாலியல் பலாத்காரம் செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் அதே பகுதியை சேர்ந்த சிவா என்கிற சண்முகம் வயது 26, சண்முகம் வயது 45, கணபதியின் மகன்களான மணிகண்டன் வயது 30 மற்றும் சூர்யா வயது 23, சுப்பிரமணியின் மகனான செந்தமிழன் வயது 31 மற்றும் வரதராஜன் வயது 55, முதியவரான முத்துசாமி வயது 75 ஆகிய 7 பேரையும் கைதும் செய்தனர். இதுகுறித்து போலீசார் கூறுகையில் சிறுமியின் தாயார் இல்லாத சமயத்தில் அந்த பகுதியில் வசிக்கும் 12 பேர் சிறுமிகளை கடந்த 6 மாதங்களாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவோம் எனவும் மிரட்டியும் உள்ளனர். நேற்று முன்தினம்தான் இந்த விவரம் வெளியாகி 7 பேர் கைது செய்துள்ளோம். மேலும் 5 பேரையும் தேடி வருகின்றோம். சிறுமிகளை மீட்டு நாமக்கல் குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தும் உள்ளோம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த வக்கீலான அருள் நேற்று நீதிபதிகள் என் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அமர்வில் ஆஜராகி தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. போக்சோ சட்டத்தை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்தாததே சிறுமிகள் மீதான தொடர் குற்றங்கள் அதிகரிப்பதற்கு காரணமாகவும் உள்ளது. எனவே சிறுமிகள் பாதிப்பை தடுத்திடும் வகையில் கடந்த 8 ஆண்டுகளாகவே தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக இந்த நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். மனுதாரர் கோரிக்கையை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தும் உள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக்கிட்டே வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இது போன்ற குற்றவாளிகளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் கிடைச்சா சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.